ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மொபைல் மூலமா பட்டா சிட்டா, ஒரு இடத்தோட பட்டா சிட்டாலாம் மொபைலிருந்து எப்படி பார்க்குறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொபைல் மூலமா பட்டா சீட்டாக பார்க்குறதுங்கிறது எப்படிங்கிறத பற்றி நான் சொல்லித்தரேன். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் டிஎன் லேண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் காட்டும், ஃபஸ்ட்டே காட்டும், டிஎன் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். டிஎன் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஈஸி டவுன்லோடுன்னு இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைலேருந்தே ஒரு உங்கள் இடத்தோட பட்டா சிட்டாலாம் பார்த்துக்கலாம். நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் போகணும், சொசைட்டிக்கு போகணும், இல்லை ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. உங்களோட பட்டா நம்பரை வச்சும் பார்த்துக்கலாம், உங்களோட சர்வே நம்பரை வச்சும் பார்த்துக்கலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுங்க, அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹோம்ல போனீங்கன்னா பட்டா சிட்டா அண்ட் எஃப்எம்பின்னு இருக்கும், அதுக்குள்ள போய்கிட்டீங்கன்னா உங்களோட மாவட்டம் கேட்கும். நீங்கள் என்ன மாவட்டங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு சமர்ப்பி கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஊர்னு கேட்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட்டா எண்ணை வச்சு நீங்கள் உள்ளே போகிறீங்களா இல்லை குலை எண்ணை வச்சு உள்ளே போகிறீங்களான்னு கேட்கும். பட்டா எண்ணா பட்டா புக்கை வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த பட்டா நம்பரில் இருக்கிற எல்லா சர்வே நம்பரும் அதை லிஸ்ட்டு காட்டிடும். குலை எண்ணா சர்வே நம்பர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த சர்வே நம்பரை வச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் இடம் யார் பேரில் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்வே நம்பரை வச்சு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்வே நம்பரில் ரெண்டு இருக்கும். இப்போது 146/2B அப்படின்னு இருக்கும், அதாவது சப்டிவிஷன். அது குலை எண்ங்கிறது 146னு வச்சுக்கோங்க. 2Bங்கிறது உட்பிரிவு எண்ணில் கொடுக்கணும். அதாவது இப்போ 146/2Bனா 146 குலை எண்ணிலையும் உட்பிரிவு எண்ணெய் மீதி அந்த 2Bங்கிறத உட்பிரிவு எண்ணிலையும் கொடுக்கணும். இப்போ நான் 136னு பார்க்குறேன். 136/10 நான் பார்க்குறேன். எனக்கு பட்டா சிட்டா தான் வேணும். பட்டா சிட்டாவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே அந்த கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவை நம்ம உள்ளே கொடுக்கணும். கொடுத்துட்டு சமர்ப்பி கொடுங்க. வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் வந்து உங்கள் பட்டா சிட்டா எஃப்எம்பி எல்லாம் இதுதான். ஈஸியாக நீங்கள் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம மொபைல் மூலமா பட்டா சிட்டா பார்க்குறதுங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.